எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மெடிடேஷன் பண்ணுறேங்க பட் கரெக்டாக பண்ணுறேன்னா தப்பாக பண்ணுறேனான்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏன்னா என்னோடய லைஃப்பில் எந்த ஒரு விஷயமே மாறாமல் இருக்குது ஆஃப்டர் மெடிடேஷனுக்கு அப்புறமும் அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்டதை பார்த்துருப்போம். பல பேர் வந்து யூடியூப்பில் கமெண்ட் கீழே இந்த விஷயத்தை கேட்குறீங்க, அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லேயும் மெசேஜ் பண்ணுறீங்க மெடிடேஷன் கரெக்டாக பண்ணுறனா இல்லையான் தெரியல, இதை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், கரெக்டாக பண்ணுறேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மெடிடேஷன் பண்ணுறேன் இதனால் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு செடி வளருதுன்னு வச்சுப்போம், அந்த செடிக்கிட்டே நான் உங்களை வந்து உட்கார வைக்கிறேன், உட்கார வச்சுட்டு இதோட வளர்ச்சியை கவனி அப்படின்னா உங்களால் கவனிக்க முடியாது. பார்த்துட்டு இருப்பீங்க, அது வளர்றது உண்மை தான், பட் உங்களால் வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது உங்களால் பார்க்கவே முடியாது. இதுவே ரொம்ப நாள் கழித்து நீங்கள் பார்க்குறீங்க அந்த செடி அப்படின்னும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்து நிற்கிறத பார்த்துருப்போம், பட் அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதோட வளர்ச்சி நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷனும். இதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வளரக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கை குழந்தையிலேருந்து தூக்கி வளர்த்துட்ருப்போம், பட் நல்லா வளர்ந்து வந்திருப்பாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ந்து வந்திருப்பாங்க, பட் குழந்தைகள் வளர்ந்தது நம்மளுக்கே தெரியாது, அந்த அம்மா அப்பாவுக்கே தெரியாது, வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியாது. இதே வெளியிலேருந்து ஒரு நபர் வராங்க அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, குழந்தை நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறத பார்த்துருப்போம். அப்போது வீட்டில் உள்ளவங்க அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதோடய வளர்ச்சி என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இப்போ இதுவே அந்த அம்மா அப்பாவுக்கு எப்போ தெரியும் அந்த குழந்தையோட வளர்ச்சி தெரியும், பழைய காலத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துலேயோ இல்லை அதுக்கு முன்னாடி பிறந்த உடனே எடுத்த ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் இப்போ குழந்தையோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். அதோட ஃபோட்டோ வந்து பிறந்த உடனே எடுத்த ஃபோட்டோவை பார்த்தாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது நல்லா கிளியராக அவங்களுக்கு தெரியும், பட் வளர்ச்சி இருந்தது உண்மை தான். அப்போது அதே தான் வந்து அந்த செடியோட எக்ஸாம்பிளும் சொன்னேன், செடி டெய்லியும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது, பட் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட வளர்ச்சி உங்களுக்கு தெரியாது. அப்போ இந்த மெடிடேஷன் அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கிற முன்னாடி என்னோட வாழ்க்கை எப்படி இருந்தது, ஆஃப்டர் மெடிடேஷன் என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குது, இதில் பயணிக்கும்போது என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னோடய மனம் எப்படி இருக்குது, என்னோடய உணர்வு நிலை எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் போக போக பயணிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். டெய்லி நீங்கள் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அந்த விஷயம்லாம் உங்களுக்கு புரியாது. இன்னும் சில நபர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அனுபவங்கள் கிடைக்குதுங்க, இந்த அனுபவம்லாம் ஏன் கிடைக்குதுன்னே தெரியல, இது நான் கரெக்டாக பண்ணுறேன்னா இந்த அனுபவம் எல்லாருக்குமே வருமா அப்படின்னா, இந்த அனுபவம் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர் போர்டு மாதிரி. கிலோமீட்டர் போர்டுன்றதை தாண்டி இப்போ நீங்கள் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருங்க, இப்போ மதுரை டு திருச்சி ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை மதுரை டு சென்னை ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ சென்னைக்கு தான் கரெக்டாக வந்துட்டுருக்கீங்களா அப்படின்றது தெரிகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அனுபவம். அப்போ அந்த சென்னைக்கு தான் கரெக்டாக வரீங்க அப்படின்றது அந்த கிலோமீட்டர் போர்டோ இல்லை வந்து சென்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அப்படின்னு காட்டக்கூடிய போர்டு வந்து உங்களுக்கு காட்டும். அப்போ இந்த போர்டு தான்றது வந்து அனுபவம். அப்போ அந்த அனுபவத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, இது ஒரு படிநிலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராவல் பண்ணக்கூடியதுக்கான இது ஒரு போர்டு ட்ராவல் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடந்து போகணுமே தவிர, ஏன் இந்த இடத்துல உறுத்துது, ஏன் கீழே மூலாதாரத்தில் ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஏன் பூர்வ மத்தியில் உறுத்தலாக இருக்குது, ரொம்ப கனமாக இருக்குது, உள்ள ஹார்ட் லைட்டாக பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது, அப்புறம் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி சொல்கிறது கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த எந்த விஷயங்களும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா உங்கள் மனமே சொல்லும், ஒரு 2-3 நாளைக்கு மெடிடேஷன் வேண்டாம், ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை கடைப்பிடிங்க. ஸோ மெடிடேஷன்றது ஒரு 2-3 டேஸ் இல்லை 1 வீக் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாலும் தப்பு கிடையாது. இன்னும் பல பேரோட கேள்வி என்ன அப்படின்னா, சில குருமார்கள்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களை யாரும் கைப்பிடித்து கூட்டிகிட்டுவே போக முடியாது, இதுதான் குருவும் பண்ணுவார். குரு வந்து கை கொடுத்து உங்களை தூக்கி விடுவாரே தவிர அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அப்போது மற்றவங்ககிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணணும், இது நான் எப்படி ட்ராவல் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் கேட்காதீங்க. உங்களோட ஜிபிஎஸ் உங்களோட ஃபோன் தான், உங்களோட மேப் தான் உங்களுக்கு வழிகாட்டும். என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோன் வந்து என்கிட்ட தான் இருக்கும், அது எனக்கு மட்டும்தான் வழிகாட்டும். இப்போ என்னோடய ஃபோனை நான் உங்கள்கிட்ட கொடுத்தனுச்சினா உங்களுக்கு வழிகாட்டும், பட் என்னோடய ஃபோனுன்றது உடம்பை எடுத்துப்போம், இந்த மனசை எடுத்துப்போம், இந்த மனம் தான் உங்களுக்கான பாதையே காட்டும். அப்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன் தான் நீங்கள் செல்லக்கூடிய பாதையை தீர்மானிக்கும், உங்களுக்கு அந்த வழியை காட்டும். என்கிட்ட இருக்க மொபைல் ஃபோன் உங்களுக்கு காட்டாது. ஸோ இந்த அனுபவங்கள் வந்தாலும் சரி, அந்த மெடிடேஷன் கரெக்டாக பண்ணுறேனா தவறாக பண்ணுறேனான்ற கேள்விக்குள்ளேயே போவாதீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் தவறாகவே பண்ணிட்டு இருந்தாலும் அது சரியாக மாறிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே உங்களுக்கு புரிய வைக்கும், இப்படி பண்ணாத, இப்படி உக்காரு, இங்கே கவனி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மனமே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும். மனம்ன்றது எதிர்மறையாக வேலை செய்யக்கூடிய ஒன்று தான், பட் நீங்கள் அதை பிடிச்சி ஃப்ரெண்டாக பழகி நீங்கள் அது கூட உறவாட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு குருவாக மாறிடும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ மெடிடேஷன் பண்ணுறேன், இந்த விஷயம் நடக்குது அந்த விஷயம் நடக்குது அப்படின்றத பற்றிலாம் நீங்கள் பெரிய லெவலில் குழப்பிக்க வேண்டாம், கரெக்டாக பண்ணுறேனா தவறாக பண்ணுறேனாலாம் குழப்பிக்க வேண்டாம், ஜஸ்ட் பயணம் பண்ணுங்கள், எல்லாமே கரெக்டாக அமையும். நன்றி, வணக்கம்.